ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, நீங்கள் பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கான ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி தான். என்னென்னாக்கா, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் பிஎஸ்என்எல் நிறுவனம் 4G லான்ச் பண்ணிட்டாங்க. 4G நெட்ஒர்க் சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஆல்ரெடி ஒரு மாநிலத்தில் செயல்படுத்திகிட்டு இருக்கு. இது எங்கே செயலாகிட்டுருக்கு, இது எப்போ தமிழ்நாட்டுக்கு வரும், ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 4G சேவைக்காக டெய்லி 10 GB டேட்டா ஃப்ரீயாக தராங்க. இது பிளான்லாம் என்ன, இதை பற்றின முழு விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Subscribe to my channel. இந்திய தொலைத்தொடர்பு துறையில் மிகவும் பழமையான ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்என்எல் நிறுவனம் தான். இந்த நிறுவனம் நேரடியாக அரசை சார்ந்தது, கவர்மெண்டை சார்ந்த ஒரு நிறுவனம். இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் தொலைத்தொடர்பு துறையில் மிகவும் அனுபவம் வாய்ந்த திறமை மிக்க ஒரு நிறுவனமாக இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட நெட்ஒர்க் நிறைய ஆஃபர் கொடுத்து, ஜியோ மாதிரி ஏர்டெல் மாதிரியான நெட்ஒர்க்குகள் நிறைய ஆஃபர் கொடுத்து அவங்க பக்கம் வாடிக்கையாளர் இழுத்ததால் இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் கொஞ்சம் டவுன் ஆகவே இருந்து சொல்லலாம். ஸோ இதனால் பிஎஸ்என்எல் நிறுவனம் ரொம்ப ஒரு கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சுது. ஸோ இருந்தாலும் இவங்க அந்த கடுமையான வீழ்ச்சியை சமாளித்து 3G நெட்ஒர்க்கை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்குமே 3G நெட்ஒர்க் மெயின்டைன் பண்ண ஒரே நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஎஸ்என்எல் தான். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இவங்க 4G நெட்ஒர்க்கை லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் மகாராஷ்டிரான்ற மாநிலத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் தற்போதைய நீண்ட இழுபறிக்கு பின்னால் இந்த 4G நெட்ஒர்க்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. வாடிக்கையாளர்களை விரைவில் கவர்வதற்காக இந்த பிளானை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் போன்ற நிறுவனங்கள் இத்துறைகளை கடுமையான போட்டி நிலவு கொண்டிருக்கும் நிலையில் தனது தரத்தை தகவலையும் அதிக வேகத்தை டேட்டாவோட கொடுத்து வாடிக்கையாளர்களை தம் பக்கம் ஈர்க்கும் நிலையில் இவங்க இந்த பிளானை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 4G சேவை மகாராஷ்டிரா மாநிலத்தில் 30 மொபைல் ஃபோன்களை கொடுத்து இது டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டெஸ்டிங் ஆல்ரெடி முடிஞ்சிருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட 100,000 யூஸ்ஸாங்க. ஏன் இந்த 30 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நெட்ஒர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. இது கூடிய விரைவில் தமிழ்நாட்டுக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேர் நெட்ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது தமிழ்நாட்டில் உங்களுக்கு 4G சேவை வந்திருக்குன்னு நினச்சிங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த புதிதாக அறிவு போட்ட 4G சேவையில் வாடிக்கையாளர்கள் மிக குறைந்த டேட்டாவை அதிக அளவில் தர முடியாத மாதிரி ஒரு பிளானை கொடுத்துருக்காங்க. அந்த பிளான் பார்த்தீங்கன்னாக்கா 96 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 GB டேட்டா 28 நாள் வேலிடிட்டியில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு பிளான் சொல்கிறாங்க, 231 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணினாக்கா இந்த 236 பிளானில் உங்களுக்கு 10 GB பர் டே, அது மட்டும் இல்லாமல் 84 நாள் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீயாக இந்த 4G லான்ச்சுக்காக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த நியூ சிம் நியூ யூஸருக்காக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. ஏற்கனவே 3G சிம் யூஸ் பண்ணுறவங்க இந்த 4G வாங்குறதுக்கு, உங்களுடைய 4G நெட்ஒர்க் சிம்மை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர் அதாவது பிஎஸ்என்எல் பிரான்ச் போயிட்டு வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு 4G சிம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஜியோனிலிருந்து பிஎஸ்என்எல் மாறுவீங்களா, இல்லை பிஎஸ்என்எல் விட்டு வேறு நெட்ஒர்க் போகாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது பிளான் நீங்கள் வச்சுருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். நீங்கள் பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.